இசை புயல் ஏ.ஆர் ரகுமான் அவர்கள் தமிழ் திரையுலகின் பெருமையை உலகமெல்லாம் ஓங்கி ஒழிக்கச் செய்தவர், இரக்க மனம் கொண்டவர், ஆஸ்கார் விருது பெற்று ஆகாய புகழ்பெறச் செய்தவர் தமிழ் இசையை. அவர்கள் நம்முடைய திரையுலகிலேயே மிகவும் ஏழ்மையான ஒரு தொழிலாளர்கள் யார் என்றால் லைட்மேன் யூனியன். நாளெல்லாம் ஓயாது உழைப்பார்கள், ஆனால் வருவாய் மிக மிக குறைவு. ஒரு நாளைக்கெல்லாம் உழைத்தால் 1000 ரூபாய் அவர்களுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஏழை தொழிலாளிகளின் வயிறு எரியாமல் இருக்க அவர்கள் வீட்டிலே அடுப்பு எரிப்பதற்காக இந்த ஒரு இசை நிகழ்ச்சியை நன்கொடையாக நடத்தி அந்த ஏழை தொழிலாளி லைட்மேன் யூனியனுக்கு வழங்குகிறார்கள். அந்த நல்ல இதயமே, வாழும் வள்ளலே, ஏ.ஆர். ரகுமான் அவர்களே, இசை புயலே, உங்கள் மனம் வாழ்க, வள்ளல் குணம் வாழ்க. இறக்கப்பட்டு இந்த ஏழை லைட்மேன்களுக்காக உதவுகிறீர்களே, நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நெடுஊழி வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழின் பெருமையை ஆஸ்கார் விருது பெறுகிற போது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அந்த உலக அரங்கிலே தமிழிலே ஒழித்தீர்களே, அதுவே இறைவன் உன்னை ஏற்று வாழ்த்தினார். இந்த ஏழை தொழிலாளிகளும் வாழ்த்துவார்கள். வாழ்க ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். வணக்கம். இல்லை லைட்மேன் ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க, என்னதான் உழைச்சாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா, இப்போ 1200 இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்கப் மேன் 1 ஹவர் ஒர்க் பண்ணுவாங்க, மேக்கப் போட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்குவாங்க, பட் அவங்களுக்கு 3000-4000. காலை 7 மணிக்கு எழுந்தால் மாலை 9 மணிக்கு வரைக்கும் உழைக்கிறவங்க, ஓய்வில்லாமல் உழைப்பவர்கள் நம்முடைய லைட்மேன் தான். ஆகவே லைட்மேன் யூனியனுக்கு இறக்கப்பட்டு ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் செய்கிற இந்த அற்புதமான காரியம் உலகம் போற்றும், இறைவன் வாழ்த்துவார்கள். எனக்கு அது தெரியாது. இன்று நடைபெற உள்ள இந்த விங்ஸ் ஆஃப் லவ்ங்கிறது வந்து ஒரு சாதாரண இசை நிகழ்ச்சி இல்லை. ரகுமான் சார் வந்து ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்காரு, ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு புதிய முயற்சியாக இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் அதாவது வந்து இசையில் வந்து நான் புதிய முயற்சின்னு சொல்ல வரல. எங்கள் திரைப்படத்துறையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் இருக்காங்க, அவங்க வந்து 100 கணக்கான பேர் வந்து அதில் இறந்துருக்காங்க. அவங்க இறந்தவங்களை வந்து எந்த வித உதவியுமே இல்லாமல், அதாவது வந்து அவங்க அதிர்ஷ்டத்தில் ஏதாவது வந்து பெரிய ஸ்டாரோட படங்களை ஒர்க் பண்ணும்போது இறந்தாங்கன்னா அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் நிதி உதவி பண்ணுவாங்க.